யார் இந்த நளினி ஸ்ரீராம்? சாதாரண ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தாலும் ஃபேஷன் பத்தியோ காஸ்டியூம்ஸ் பத்தியோ ஐடியா இல்லாதவங்க கூட நளினி ஸ்ரீராம்னா யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல வந்த ரோஜா படத்துல அறிமுகமான இவங்க அதை தொடர்ந்து வரிசையா ஏகப்பட்ட படங்கள் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹைலைட்டா கில்லி, சில்லுன்னு ஒரு காதல், காக்க காக்க, ஆசை, குசேலன், வேட்டையாடு விளையாடு, அழகிய தமிழ் மகன், சொல்ல போனா ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் கூட வந்து இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க எங்கேஜா இருக்கும் போது பாண்டி பசார்ல ஒரு வாட்டி கடையில துணி எடுக்க போனாங்களா, பாலியஸ்டர்ல செஞ்ச சாரீஸ்க்கு வந்து டைட்டானிக் சாரீஸ்னு பேர் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்களா. இதை பார்க்கும் போதுதான் அவங்க ரொம்பவே வியந்து போயிட்டாங்களா. அவங்க அவங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டாங்களா, டைட்டானிக் மூவில நான் யாரையும் சாரி போட்டு நான் பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி வந்து இவங்க டைட்டானிக் பேரை சொல்லிக்கிட்டு சாரி விற்கிறாங்க பாண்டி பசார்லன்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களா. அப்பதான் அவங்களுக்கு சினிமா வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா. சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா பூத்திஸ் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் இன்ஸ்டாகிராம்ல பூத்திஸ் ஃபேமிலி பேஜை ஃபாலோ பண்ணுங்க.